கும்பகோணம் அருகே 2 ஆண்டுகளுக்கு பிறகு பாபநாசம் ரயில் நிலையத்தில் மைசூர் எக்ஸ்பிரஸ் விரைவு ரயில் காலையில் நின்று சென்றது. மாலையில் நின்று செல்லாததால் ரயிலில் பயணம் செய்ய வந்த பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் அரசு நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களும் வியாபாரிகளும் அதிக அளவில் ரயில்களில் பயணம் செய்து வருகின்றனர். மேலும் சுற்றுவட்டார பகுதிகளில் பிரசித்தி பெற்ற கோவில்களும் அமைந்துள்ளன. மேலும் சில ஆண்டுகளுக்கு முன்பு பாபநாசத்தில் நின்று சென்ற மைசூர் விரைவு ரயில் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு நின்று செல்லாமல் சென்று வந்தது. இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதியன்று மைசூர் விரைவு ரயில் பாபநாசம் ரயில் நிலையத்தில் இன்று முதல் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதேபோல் காலையில் மைசூரில் இருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற விரைவு ரயில் பாபநாசம் நிறுத்தத்தில் நின்று சென்றதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் மயிலாடுதுறையில் இருந்து மைசூர் செல்லும் விரைவு ரயில் மாலையில் பாபநாசத்தில் நின்று செல்லாததால் அதில் பயணம் செய்ய வந்த பயணிகள் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். மேலும் இந்த ரயில் தொடர்ந்து நின்று செல்ல அதிகாரிகள் முயற்சி செய்ய வேண்டும் என 100க்கும் மேற்பட்ட பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ரயில்வே ஸ்டேஷன் வந்தேன், ஆனால் டிக்கெட் இன்றைக்கி கொடுக்கல, நிற்கும்னு ஆனால் சொன்னாங்க, காலையில் நின்றுதுன்னு சொன்னாங்க, அதனால் நாங்கள் வந்தோம் சாயங்காலம். ஆனால் டிக்கெட் கொடுக்கல அவங்க, ஏன்னா நிற்காதுன்னு சொல்லிட்டாங்க. நின்றுட்டு போனாக்கா எங்களுக்கெல்லாம் சௌரியமாக இருக்கும், நாங்கள் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு போகிறவங்கலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக சீக்கிரம் போயிடுவோம், போய் எங்கள் வேலைங்களை பார்க்கறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு சௌரியமாக இருக்கும், அதனால் நின்னால் எங்களுக்கு ரொம்ப சௌரியம். அது ஏன் நிற்கலன்றது எங்களுக்கு தெரில, ஆனால் வந்தவங்க எல்லோரும் டிக்கெட் எடுக்காமல் நின்றுட்டுருக்கோம். நிறையா பேர் இருக்காங்க, எல்லாம் காத்துட்டு உட்காந்துருக்கோம். அடுத்த பாபநாசத்தில் மைசூர் எக்ஸ்பிரஸ்ஸு கடந்த 2 வருஷமாக நிற்கவே இல்லை. இதனால் இப்போ பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க, வெளியூர் போகணும் பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கி நிற்கிது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணி, ஒரு வாரமாக அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் ஆர்வமோடு நூற்றுக்கணக்கான மக்கள் காத்திருக்கிறாங்க. காலையில் இன்றைக்கு பாபநாச ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மைசூர் எக்ஸ்பிரஸ் நின்றுச்சு, ஆனால் மாலையில் நிற்கணும்னு தகவலை சொன்னாங்க, ஸ்டேஷனில் சொன்னாங்க, ஆனால் மாலையில் நிற்கலை அப்படிங்கிறது அவர்களே தான் திரும்பி சொல்கிறாங்க. இப்போ ரயில்வே துறை தான் திரும்பி சொல்லுது, முறைப்படி எங்களுக்கு அறிவிப்பு வந்தது, இல்லை வாட்ஸ்அப் மெசேஜும் வந்து எங்களுக்கு கொடுக்கலையே. டிக்கெட்டை கொடுத்தா தானே வாங்குவோம், டிக்கெட்டுக்காக காத்திருக்கேன் நூற்றுக்காரங்க பாருங்கள், நிற்கிறவங்க பூரா டிக்கெட் வாங்க தான் நிற்கிறோம், ஆனால் இங்கே கொடுக்கவே இல்லை அவங்க. ஏன்னா கூடாதுன்னு சொல்லி மேலே உத்தரவு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பஸ் இன்றைக்கி வந்து இந்த ட்ரெயின் நிற்கலை, மக்கள் வந்து ரொம்ப அச்சப்பட்டு இருக்காங்க. இதனால் பல்வேறு பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, வணிகர்கள், அரசு ஊழியர்கள், மாணவர்கள், வெளியூர் செல்கின்ற பயணிகள் எல்லாம் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த அரசாங்கம், இந்த ரயில்வே துறை மீண்டும் நிற்பதற்கு, மைசூர் எக்ஸ்பிரஸ் நிற்பதற்கு ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிறது கேட்டுக்கிறேன்.